ரோஜா சீரியலோட கதாநாயகி பிரியங்கா நல்காரி சன் டிவியில் புத்தம் புதுசாக ஒரு சீரியல் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலானது வெளியாக இருக்குது ஸோ அவங்க அந்த அதாவது ரோஜா சீரியல் முடித்ததுக்கப்புறம் அவங்க சன் டிவியில் வேறு எந்த சீரியல்லையும் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நடிக்கல அதுக்கப்புறம் ஜி தமிழில் பல சீரியல்ஸில் நடித்தாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயம் எடுக்குது சரி அவங்க எந்த சீரியல் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் ஏ டு சார் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரோஜா அதாவது பிரியங்கா நல்காரி பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சன் டிவில ரோஜா அப்படிங்கிற ஒரு சீரியல் செம்ம மேசவ் ஹிட்ட ஆரம்ப கால அந்த மூணு மணி ஸ்லாட் ஏழு மணி ஸ்லாட்லாம் செம்ம சூப்பராக போனிச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மாத்தினாங்க டிஆர்பியில் அப்படியே டவுனாக ஆரம்பிச்சது பிரியங்கா நல்காரி சன் டிவியில் ரோஜா அப்படிங்கிற ஒரு சீரியல் மேசவ் ஹிட்டான இந்த சீரியல நடிச்சதுக்கப்புறம் அவங்க சன் டிவியில் வேற எந்த சீரியலும் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஜி தமிழ்ல தான் நிறைய இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பட் அது எல்லாமே தான் முடிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காரணம் அப்படிங்கறது தெரியல காரணம் என்ன அப்படின்னா எங்கிட்ட முடிச்சு அங்கே சன் டிவியை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு சீரியல் கிட்டே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல தமையந்தி அப்புறம் வந்து சீதாராமன் இந்த மாதிரி இன்னும் எது ஒரு சீரியல் கூட பண்ணாங்க சரியா நாமகல்ல ஓகேங்களா ஸோ இந்த சீரியல்ஸ் பண்ணும்பொழுது லைக் சீத்தாராமனாக இருக்கட்டும் இல்லை நலத்தமையேந்தியாக இருக்கட்டும் நலத்தமையந்தியில் பீக் லீட் ரோல் போட்டிருந்தாங்க ஸோ அவங்கள மெய்ய கருத்தாக வச்சு மட்டும்தான் அந்த கதைக்கிழமை ரன் ஆகுது ஸோ அப்படி இருக்கிற நேரம் அந்த சீரியல்லேருந்து அப்புறம் விலகிட்டாங்க அப்புறம் சீதாராமன் நடித்தாங்க அதுலேருந்து விளக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு பேர்ஸ்னல் இஷ்யூ இருக்குது தான் சொல்ல முடியாது ரீசெண்டாக மேரேஜ் ஆனுச்சு அண்ட் ரோஜா சீரியலோட எண்ட் ஆஃப் த டேட்லேயே அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் எனக்கு லைக் சீரியல்ஸில் நடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னால் அவங்க வந்து இருக்கிறது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்காங்க அங்கேருந்து சென்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரது இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சன் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க ஸோ ஒப்பந்தத்தில் இருக்கிறதுனால அவங்க அந்த சீரியல்ல இருந்து விலக முடியாமல் இருந்துச்சு ஆனால் எண்ட் ஆஃப் த டே இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேறே எந்த ஒரு சீரியலை பார்ட்டிசிபேட் பண்ணாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது எபிசோடு ஒரு முப்பது எபிசோட் இந்த அளவுக்கு தான் அந்த சீரியல்ஸில் இருக்காங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க சீரியல்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ரிலீஃப் ஆகிடுறாங்க இதனால் இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்க பக்கம் ஒரு டாக்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அதையும் தாண்டி இப்போ சன் டிவியில் அவங்க புத்தம் புதிய சீரியல் ஆனதில் நடிக்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து இருக்குது ஸோ அது என்ன சீரியல் யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறா அப்படிங்கிற வேறு எந்த தகவலும் இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது கதைக்களம் யார் டிரெக்டர் யார் எப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நாங்கள் நம்ம டீம் தயாராக இருக்கோம் மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறோம் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் நன்றி வணக்கம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய வேல்யூபிளான கருத்துக்களை நம்ம வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் இறுதியில் லைவ் செக்ஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணால் அட்டன் பண்ணுங்கள் புது சீரியல்ஸ் அண்ட் பழைய சீரியல்ஸை பற்றி ஸ்பெஷல் அப்டேட்ஸாக உங்கள் கூட நேருக்கு நேராக லைவ்ல ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ உங்களுக்கான கேள்விகளையும் தயாராக வச்சுக்கோங்க வரும் வாரம் சந்திக்கலாம் ஸோ அறுவதை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் பார்த்திவன் நன்றி வணக்கம்